ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற அனிமே 100 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஓ ரியலி 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 லவ் யூ. அதில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் போன வீடியோவில் கமெண்ட்ஸை பார்த்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த வீடியோவில் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா 100 மேலே கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை காட்டுவீங்கன்னு நம்பி இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹைஜுவை தான் காட்டுறாங்க. ஆஃபனும் அந்த கம்பத்தை பார்த்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையாக எனக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க தெரியுமா. இப்படி வேணா அந்த கம்பத்தை பார்த்து எனக்கு வந்து அவ்வளோலாம் இது நல்லா இல்லை, ஆனால் உனக்கு இது பிடிச்சிருந்தா இது வந்து ஓகே தான். அவங்களும் அப்படியே நடந்து போயின்னு இருக்காங்க. அவங்களோட நினைப்பே ஃபுல்லாகவே லவ்வை பற்றி தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹினா சொன்னாவோ, ஹே ஹைஜோவோ, நீ வந்து என்னோட முதல் பேரை வச்சு கூப்பிட்டா எனக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனாலேயே நம்ம ஹைஜோவோ அங்கே ஹக்காரின்னு கூப்பிடுறான். இதை பார்த்து நம்ம இந்தாவும் அங்கே அதையே சொல்ல ட்ரை பண்ணுறான், இந்த மாதிரி நீயும் என்னை ஃபஸ்ட்டு பேரை வச்சு கூப்பிடுன்னு. அவளும் நோவை சைட்டு, இந்த மாதிரி எனக்கு பேசுறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட நம்ம ஹைஜோவும், நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட வீட்டுக்கு வேணா வாங்க. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளோ சந்தோஷம். நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க வைஸ் பிரின்சிபலை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த வைஸ் பிரின்சிபலும் ஒரு பையனை பயங்கரமாக தோத்தின்னு வந்து இதை பார்த்து நம்ம ஹினா சொன்னாவும் சொல்கிறா, இந்த மாதிரி உனக்கு வைஸ் பிரின்சிபலை பற்றி தெரியுமா, இவங்க தான் அவங்க. இவங்க வண்டி உன்ன காலிடோரில் ஓடுற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து தோத்தின்னு வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் கெஸ் அடிக்காமல் விட மாட்டாங்க. நீ வந்து எங்கே இருந்தாலும் அவங்க ஓடி வந்து உன்னை கெஸ் அடிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்படி நீ ஓடி தப்பி தவறி மாட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து உன் மேலே ஃப்ரெஞ்சு கெஸ்ஸை தருவாங்க. இதை கேட்ட நம்ம ஹைஜோவும், இது இன்னும் எமோஷனல் டேமேஜாக இருக்கு. ஹேய், இது வந்து எமோஷனல் டேமேஜ் ஒண்டி இல்லை, இது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் மாதிரி தான். ஏன்னா இது நம்மளை ஃபிசிக்கலாக கூட அஃபெக்ட் பண்ணும். இப்போ தான் நம்ம ஹானா சொன்னாவே கேட்குறா, ஹே ஹைஜோவோ, நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பொண்ணை கெஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை, நான் வந்து யாரையும் இது வரைக்கும் கெஸ்ஸே பண்ணதில்லை, நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு முதல் கேர்ள் ஃபிரெண்டு. இதை கேட்டவொடனே அவங்களும் யோசிக்கிறாங்க, அப்போனா யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் கிஸ் கிடைக்கும். இதனாலே அவங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே முறைச்சி சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹானா சொன்னாவும் அவளோட கையால நம்ம ஹைஜோவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறா. இதை சாப்பிட்டோடனே நம்ம ஹைஜோவுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவனும் ரொம்பவே சந்தோஷமாயிடறான். இதை பார்த்தா நம்ம இந்தாவும் அவங்க நர்வஸ் ஆயிடுறான், இன்னும் இவன் நம்மளுக்கு முன்னாடி ஃபாஸ்டா இருக்கா. இதனாலேயே அங்க இருக்க ஒரு குக்கி எடுத்து அவனுக்கு தள்ளான்னு பாப்பா. ஆனா அந்த குக்கிய கொடுக்கும் போது தெரியாதனமா அவனோட கண்ணுல குத்தி விட்டுறா. ஆனா அதை சாப்பிட்டோன்னே நம்ம ஹைஜோக்கு அங்க சந்தோஷமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹானா சொன்னாவும் அவளோட பேக்ல இருந்து பாக்கி ஸ்டிக்கை எடுக்கிறா. பார்த்தா அதுல அந்த பிடிக்கிற ஹேண்டிலே இல்ல. ஏன்னா நம்ம ஹானா சொன்னா அதை ஆல்ரெடி உடச்சிட்டா. இதை பார்த்தா நம்ம ஹானா சொன்னாவும், இதுல வந்து ஹேண்டில் ஸ்டிக்கே இல்ல, அப்ப நான் எப்படி உனக்கு ஊட்டி விடுறது, அப்பனா நான் வந்து இப்படி ஊட்டி விடலாம் எப்படின்னு அவளும் வாயோட வாயா அவன் வாயில வைக்கிறா. இந்த சைடு நம்ம ஹைஜோவும் சாப்பிட, இந்த சைடு அப்படியே ஹானா சொன்னாவும் சாப்பிட்டு நெருக்கமாறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆவற இதை பார்த்தா நம்ம இந்த அங்க பயங்கரமா ஜெலஸ் ஆயிடுறா. இதனாலேயே அவளும் அந்த ஸ்டிக்கை வாயில வச்சு அங்க ஒன்னொரு வாயில ஊட்டி விடலான்னு பாக்குறா. ஆனா தெரியாதனமா அவனோட ஒன்னொரு கண்ணில் போய் குத்திடுது. இவ குத்துன குத்துல நம்ம ஹைஜோவோட அந்த ஸ்டிக்கும் உடைஞ்சது, இவங்க ரெண்டு பேரோட ஸ்டிக்கும் உடைஞ்சது. ஹேய், உனக்கு வந்து என்ன ஆச்சு, உனக்கு என்ன கோல்டு ஆயிச்சா என்ன, இதனாலே அவளும் மூஞ்ச போச்சு கேட்குறா. எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கண்ணா, இந்த மாதிரி கோல்டு வந்துச்சுன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டா அவங்களுக்கு சரியாயிடுமா, அப்போனா நீ வந்து உன்னோட கோல்டை எனக்கு பாஸ் பண்ணுற, இந்தா என்னோட வாய் வழியை எனக்கு பாஸ் பண்ணிவிடு. இதை கேட்டேன் நம்ம ஹானா சொன்னவங்க நடுவில் வந்துட்டு, நான் வந்து உன்னோட டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அதுக்கு எங்கள் வீட்டில் கையை வச்சோ லிப்ஸை வச்சோம் தான் செக் பண்ணுவாங்க. இப்படி இவ்வளோ செக் பண்ண போக இதை பார்த்த நம்ம இந்தாவும் அங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமாக சண்டை ஏற்படுது. இவங்களும் இப்படி சண்டை போட்டுன்னு இருக்க இதை பார்த்த நம்ம ஹைஜோவும், ஆமாம் உங்களுக்கு வந்து என்னதான் ஆச்சு, உங்களுக்கு வந்து என்னை கிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா என்ன. இதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஆமாம், யார் தான் அதை பாய் ஃப்ரெண்டு முன்னாடி சொல்லுவா, நம்ம ஹைஜோக்கும் புரிஞ்சுது இவங்கெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் வந்து கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் வந்து டேரெக்டாக என் கையிலேயே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கும் உங்கள் ரெண்டு பேரை கிஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. அது இல்லை, சொல்ல போனால் கிஸ் அடிக்கணும்னா எங்கள் ரெண்டு பேரில் யார் கிஸ் அடிக்கிறான்னு டிசைட் பண்ணும். இப்படி சொன்ன அத்த செகண்டே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில திரும்பவும் சண்டை ஆயிடுது. இவங்களும் சண்டை போட்டுன்னு இருக்க இதை பார்த்து நம்ம ஹைஜோவும், நீங்கள் வந்து இதுக்காகலாம் கவலைப்படாதீங்க, சொல்லப்போனால் நான் வந்து இதுக்காக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், அதாவது நேற்று தான் இதுக்காக நான் ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணேன். ஹே, என்ன சொல்கிற நீ, நம்ம நேற்றுலேருந்து தானே டேட்டிங்கே ஆரம்பித்தோம். ஆமாம், நம்ம நேற்றுலேருந்து ஆரம்பித்தோம், ஆனால்
நேத்து நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். அதனால நேத்து நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லை. நான் வந்து நைட்டு முழுக்க என்ன யோசிச்சேன் தெரியுமா, இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்பவே சந்தோஷமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். அதை பற்றி தான் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே நான் யோசிச்சுருந்தேன். இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே வெக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து இதுக்காக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். நான் வந்து நேற்று என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து நம்மளை கிஸ் அடிக்கும் போது நம்மளுக்கு தெரியவே கூடாது, அதாவது யார் தான் கிஸ் பண்ணான்னு. இதை கேட்டு நம்ம இந்தாவும், ஆனால் எப்படி நம்மளால் இப்படி பண்ண முடியும், ஏய் அப்படி இல்லை, நம்ம வந்து எப்படி பண்ணலான்னா நம்ம வந்து தனித்தனி எத்தில் பண்ணால் யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி யார் தான் நம்ம ஹைஜோவை கிஸ் பண்ணாங்கன்னு. இதனாலேயே நம்ம ஹைஜாவும் இந்த சொல்யூஷனுக்காக அங்கே ஒரு டை அண்ட் ரெண்டு மியூசிக் பிளேயரை கொடுக்குறான். நம்ம மூணு பேருமே இந்த பொருளை யூஸ் பண்ணலாம், இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேருமே எங்கே நிற்கணும்னு. இதுக்கப்புறம் நானும் பின்னாடி திரும்பி ஃபுல் வால்யூமில் நான் பாட்டு கேட்குறேன். இதனால என்னால் நோட்டீஸே பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் எந்த சைடு நகர்றீங்கன்னு. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டைஸை ரோல் பண்ணி டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும்னு. அப்படி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, அந்த டைமில் நானும் டைஸை ரோல் பண்ணுறேன். நான் வந்து ரெடி ஆனக்கப்புறம் என்னோட மாஸ்க்கை நான் கண்ணில் போட்டு சீட்டிங் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலே நம்ம ஹைஜாவும் நீங்க ரெண்டு பேருமே இதுல சீட்டிங் பண்ணக்கூடாது, அப்படி நீங்க சீட்டிங் பண்ணா நான் வந்து என்னோட ஐஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். இதனாலே அவங்க ரெண்டு பேருமே அங்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா அங்க பார்த்தா ஒரு கருப்பு பூனை வந்தது. அந்த பூனையால ரெண்டு வாட்டி அவங்களோட பிளானை ஃபெயில் ஆயிது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம வந்து எது வரைக்கும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம்னா நம்ம வந்து சக்சஸ் ஆகிற வரைக்கும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம். இதுக்கப்புறம் அவங்களும் நிறையவே ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம ஹைஜாவோட பேண்ட் கைண்டுக்குது, ஒரு வாட்டி நம்ம இந்த ஸ்மாக் போடுறா, ஒரு வாட்டி நம்ம ஹைஜோ அந்த மாடியிலேருந்தே வெல்ற அளவுக்குலாம் போயிடுறான். இதே மாதிரி அவங்களும் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஃபெயில் ஆகினே இருக்காங்க. இதனாலே நாம ஹைஜோவும் யோசிக்கிறான், யாருக்கு தெரியும் ஒரு கிஸ் பண்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு. எனக்கு தெரியும் இந்த ஸ்டூப்பிடான பிளான் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே அங்கே திரும்பவும் நம்ம ஹைஜோக்காக அங்கே சண்டை போடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹைஜாவும், நிறுத்துங்க எல்லாமே என்னால் தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸை நான் பண்ணதே இல்லை, நான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான பாய் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டு அவனும் அவங்களேருந்து பயங்கரமாக ஓடி போகிறான். அவனும் அந்த காலிடோரில் பயங்கரமாக ஓடி போயிட்டு வைஸ் பிரின்சிபலை பார்த்து கத்தின்னு இருக்கான், ஏ வைஸ் பிரின்சிபல் எங்கே இருக்கீங்க. பார்த்தா அந்த டைமில் நம்ம வைஸ் பிரின்சிபலும் மேலே ஏறி கிஸ் பண்ணலான்னு வரும். இதை பார்த்த நம்ம இந்த அவங்க ஓடி வந்துட்டு அவளோட கழுத்தை பூச்சி நெரிக்கிறா, ஏய் நீ வந்து என்ன பண்ணுற, நான் வந்து வைஸ் பிரின்சிபல், அதாவது நான் உங்களோட டீச்சர், டீச்சரை இப்படி பண்ணுறது ரூல்ஸோட அகேன்ஸ்டான ஒரு விஷயம், அப்போ ஸ்டூடெண்ட்ஸை கிஸ் பண்றதோண்டி அது வந்தா ரூல்ஸோட அகேன்ஸ்ட் ஆனது. அங்கே நம்ம ஹானா சொன்னா வந்துட்டு, ஏய் எல்லாருமே பாருங்கப்பா இங்க வந்து போர்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, நீங்க வந்து மேல வாங்க. நம்ம ஹானா சொன்னாவும் அவரை கூப்பிடற மாதிரி அங்க கத்தி நச்சுன்னு இருக்கா. இதை கேட்டோன்னே நம்ம வைஸ் பிரின்சிபலும் அங்கிலேருந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க போனோன்னே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு, ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண, நானா நான் வந்து உங்க ரெண்டு பேருமே ரொம்பவே லவ் பண்றேன், என்னால உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை ஏற்படுத்துனா இதுக்காக இந்த கிஸ நான் வேஸ்ட் பண்றதே மேலுன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ரெண்டு பேருமே பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க, அப்படின்னா உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸை வேஸ்ட் பண்ண விரும்புறேன்னா நீ வந்து இன்ன போன கேஸ் அடி எப்படின்னு இவங்களும் மாத்தி மாத்தி சொல்ல இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹைஜாவும் அவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி பிடிக்கிறான், நம்ம எதுக்கு சண்டை போடணும், நம்ம மூணு பேருமே ஒரே டைம்ல கேஸ் அடிக்கலாம். இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் மாடிக்கே வந்துடுறாங்க, நான் வந்து ஃபர்ஸ்டே இதை பத்தி தான் யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா இதுல வந்து சொல்ல போனா நீங்க ரெண்டு பேருமே தான் ஃபர்ஸ்ட் கேஸ் அடிப்பீங்க, இதனால தான் நான் யோசிச்சேன், ஆனால் நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே இதுக்கு ரெடியாக இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே இதை பண்ணுவீங்கன்னு. நெக்ஸ்ட் சீனில் அவங்க மூணு பேருமே அவங்களோட கையை போச்சு ஒரே டைமில் கிஸ் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் லைப்ரரிக்கு வராங்க, பார்த்தா இவங்களுக்கு ஒரு குக்கிங் புக் தேவைப்படுது, இதனாலேயே அவங்களும் அங்கே தேர்ந்துருக்காங்க. நம்ம ஹானா சொன்னாவும், ஏ ஹைஜோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உனக்கு என்னோட கையாலான எக் ரோல் வந்து உனக்கு பிடிக்கும்னு, ஏன்னா நேற்று அதை விரும்பி நீ சாப்பிட்டேன், இதனாலேயே நான் ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி நான் உனக்கு நிறையவே செஞ்சு தரணும்னு. இதை கேட்ட நம்ம இந்தாவும் அதே தான் சொன்னிருக்கா, சொல்லிக்கினே அவளும் வெக்கப்பட்டிருக்கா. இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு புக்குக்காக அங்கே சண்டை போட்டுருக்காங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே புக்கு தான் அங்கே தேவைப்படுதான். இதை பார்த்த நம்ம ஹைஜாவும், நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஒன்றா தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் எனக்கு கிஸ்ஸாக கொடுத்தீங்க. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே அங்கே வெக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹைஜாவும் அந்த லைப்ரரியில் வேற ஒரு புக்கை தேன் இருக்கான். அப்படி தேடும் போது அங்கே இருக்க ஒரு பொண்ணையும் தெரியாதனமாக இடிச்சிடறான். இடிக்கும் போது தான் அவங்களுக்கும் அந்த சோல்மேட்டுக்கான கரண்ட் வந்து ஃபீல் ஆகுது. இப்படி இந்த சோல்மேட்டுக்கான கரண்ட் ஃபீல் ஆகுறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ
பிடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.